ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக தமிழில் பண்ண மூவிஸும் டோரண்ட் ரீசெட்டிங் பண்ண மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸான இன்ஸ்டா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நம்ம மூவிஸிங்கெலாம் கொடுப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற டேஸில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த குரூஜி 3. 2009 ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு சீரீஸ் 2004 and 2007 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜப்பான் குடும்பத்து மேல விழுந்த சாபத்தை அதனால உருவாகிற ஈவல் ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்கதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சீரீஸா பாக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மூவியுமே வேற லாஜிக்ல எடுத்துருப்பாங்க, இந்த மூவி தனியான ஒரு லாஜிக்ல ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மூவியை பாக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ரெண்டு சீரீஸ் பாத்தீங்கன்னா செம்ம இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஹாரர் மூவி தான். நீங்க இந்த மூவியை பார்க்கணும்னா கண்டிப்பா பாருங்க. மூணு மூவி இன்னைக்குமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்கறேன். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஜின் த லாஸ்ட் லெஜண்ட். 2015 ரிலீஸ் ஆன சைனீஸ்ல ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ஃபேண்டசி த்ரில்லரான மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு கல்லறையில இருக்கிற புதையில திருடுறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல போனப்புறம் தெரியுது உயிருக்கே பயங்கரமான ஆபத்து இருக்குன்னு. அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்சா போதுன்னு மூணு பேர் வெளியே வந்துடுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த எல்லாருமே அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடறாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரனால தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தனுக்கு மங்கோலியன் கல்லறையில தேடி போற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை தேடி போறனுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிற அந்த குரூப்ல இருக்க மிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு பாதுகாப்பா அந்த இடத்த தேடி போறாங்க. அப்படி போறாங்க, உயிரோட திரும்பி வந்தாங்களா, எதுக்கு மங்கோலியன் கல்லறையை தேடி போனாங்கிற இந்த படத்தோட கதை. மூவில ஒரு சில சீன்ஸ்ல 18+ கண்டென்ட் லைட்டா இருக்கு. அதை தவிர்த்து பார்க்கும்போது மூவிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வான்கார்டு. 2020 ரிலீஸ் ஆன காமெடி அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸே நம்ம ஜாக்சன் சார் நடிச்சிருக்கிறதான். படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வான்கார்டுங்கிற ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசரா இருப்பாரு. படத்தோட வில்லனோட அப்பாவுக்கு இருக்கிற சொத்துக்கள்லாம் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த சொத்தை தான் அனுபவிக்கணும்னு சொல்லி படத்தோட வில்லன் அந்த ஆளை கடத்திடுறான். வில்லன் கடத்தின அவரை நம்ம ஹீரோ டீம், அதாவது நம்ம வான்கார்டு டீம் எப்படி ரெஸ்கியூ பண்றாங்கிறதும் அதுக்கடையே நடக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் தான் படமாவே கொடுத்துருப்பாங்க. மூவில ஆக்ஷன் சீன்ஸா நல்லாவே இருந்துச்சு. எப்பவும் போல நம்ம ஜாக்சன் சார் காமெடியும் பயங்கரமா இருக்கும். இந்த மூவிய நீங்க இன்னும் பாக்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் டாப் 10 ஹை பட்ஜெட் மூவிஸ் பாக்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் பார்த்து வந்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஜின் த ஹோம் வேலி. 2018 ரிலீஸ் ஆன அகைன் அட்வென்ச்சர் ஃபேண்டசியான மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு சாவு இருக்கும். அது என்னன்னா, 40 வயசுக்கு மேல அவங்க மூணு பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ரொம்பவே கொடூரமான சாவுல தான் அவங்க இறந்து போவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சாபத்தை போக்கணும்னா டிராகன் செல் போன்ஸ்ங்கிற ரெண்டு விஷயம் அவருக்கு தேவைப்படும். அதை தேடி ஒரு அட்வென்ச்சர் பயணம் மேற்கொள்றாங்க. அந்த பயணத்துல வர பிரச்சனைகளும் அதுல இருந்து அவங்க எப்படி உயிர் தப்பிக்கிறாங்களா இந்த படத்தோட கதையா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் 2015 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மூவியை பார்த்து தான் செகண்ட் மூவி பார்க்கணும் கிடையாது, டைரக்டா செகண்ட் மூவி பார்த்தா கூட கதை புரிய தான் செய்யும். நீங்க இந்த மூவியை பார்க்கணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒன் டைம் பாக்குறதுக்கு ஒர்த்தான மூவி. சாவே இல்லாத நண்ட, இதுக்கு மேல நாம வைக்க போற அடி ஆபத்தான. நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 90 Minutes in Heaven. 2015 ரிலீஸ் ஆன கிறிஸ்டின் பேஸ்டு டிராமா மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம ஹீரோ மனதளவுல இருந்து எப்படி வெளிப்படுத்தி வராரு, அவரோட லைஃப் எப்படி வாழ்வாரு, கடைசி வரைக்கும் அவரு கடல் மேல வச்ச நம்பிக்கை எப்படி இழக்காம வர்றாருங்க இந்த படத்தோட கதை. மூவி 2 மணி நேரத்துக்கு குறையாம இருக்கு. ரொம்ப ரொம்ப சுமாரான மூவி தான். நம்மள நிறைய பேர் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணுவோம், கூட கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம், இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. இந்த மூவி லிங்க்குமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். My name is Don Piper. 26 years ago, I died. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலில் மூவிஸ் வந்துச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.